சொல்லுங்க யாரமா மட்டும் சொல்லுங்க என்ன பாதர் இறங்க முடியாத கொண்டா மாட்டாங்க கேட்பாரு இருக்கா அறிவு இருக்கா இயேசுக்கு போய் இயேசுக்கு போய் கையில உயர்த்தி சரி அப்படியே கை உயர்த்தின எல்லாம் அறிவு இருக்கா அறிவு இருக்கா அப்ப அறிவு இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க நான் கேக்குறது நீங்க ஆன்சர் சொல்றீங்க எப்படி ஆன்சர் சொல்றீங்க பாயிரும் அறிவுபூர்வமா இல்லையா என்னுடைய கேள்விக்கு ஏற்ற பதிலை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அதாவது சிந்தனை இல்லையா சிந்தனை இப்போ பயப்படாதே என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன சிந்தனை கொடுப்பீர்கள் ஆஹா யாரோ நமக்காக யாரோ ஒருவர் துணையாக இருக்கிறார்கள் ஆக நான் பயப்பட மாட்டேன் யார் அந்த துணை அன்னை மரியா அன்னை மரியா அன்னை மரியா நமக்காக பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் நான் உங்களுக்கு தீங்கு அழைக்க மாட்டேன் இன்று நாம் அனைவருமே சபஸ்தாருடைய திருவிழாவுக்கு நவனாக கொண்டாடுகிறோம் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதுன்னு சொன்னீங்க இந்த அறிவை இந்த திருவிழாவோடு எப்படி ஒப்பிட்டு பேசலாம் அன்னை சொன்ன வார்த்தைக்கும் இந்த திருவிழாவுக்கும் இந்த அறிவு என்ற இந்த வார்த்தைக்கும் எப்படி ஒப்பிட்டு பேசலாம் அன்புக்குரியவர்களே இந்த திருவிழா என்பது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இல்லையா ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடு ஒரு பகிர்தலின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு மன்னிப்பின் வெளிப்பாடு இதெல்லாம் இல்லை என்றால் இந்த திருவிழாவானது முற்றிலும் போய் நீங்கள் இந்த திருவிழா கொண்டாடுவதற்கு அர்த்தம் இல்லாமல் போகிவிடும் இந்த திருவிழா அன்பின் திருவிழாவாக இல்லை என்றால் நீங்கள் இருக்கின்ற இந்த சப்பரம் நீங்கள் நடத்துகின்ற இந்த நவநாள் திருப்பலைகள் பயனற்றதாக போய்விடும் பயனற்றதாக போய்விடும் அன்புக்குரியவர்களே இந்த பயனற்ற இந்த திருவிழா நீங்கள் கொண்டாட வேண்டுமா அன்பிலேயே இந்த திருவிழா உங்களுக்கு பயனில்லை பகிர்ந்தலிலேயே இந்த திருவிழாவில் உங்களுக்கு பயனில்லை சமாதானமில்லையே இந்த திருவிழா உங்களுக்கு பயன் தராது ஒற்றுமையிலேயே இந்த திருவிழா உங்களுக்கு பயன் தராது அப்போ நாம் சிந்திக்கின்ற இந்த சிந்தனை நம்மை ஆண்டவரோடு இணைக்க வேண்டும் எப்படி இணைக்க வேண்டும் இதயத்தால் உங்களுக்கெல்லாம் இதயம் தான் எங்க இருக்கு இதயம் இருக்கா இயேசுக்கே போய் உங்களுக்கெல்லாம் இதயம் இருக்கா எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க மனசாட்சி இதயமே கிடையாது கல்லு செய்வாங்க சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லை சொல்லியிருக்காங்களா யார் நம்மள யாரும் சொல்லியிருக்காங்களா இதயமே இல்லாத பையன் இயேசுக்கே போய் இதயம் இருக்கா யாரா திட்டிருக்காங்களா எங்க இருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க துடிக்குதா யாரு சொன்னா இதயம் உங்களுக்கு இருக்கு யாரு சொன்னா யார் சொன்னா டாக்டர் சொன்னாங்க வெளியூர் டாக்டர் என்ன அது ஒரு சயின்ஸ் இல்லையா அந்த சயின்ஸுக்கு என்ன இருக்கு ப்ரூஃப் இருக்கு ஆராய்ச்சி இருக்கு ஆராய்ச்சி பண்றாங்க இடது பக்கத்துல இதயம் இருக்கு அது இரண்டு பகுதிகளாக இருக்கிறது இல்லையா இப்படி பல ஆராய்ச்சிகளை நாம் உணர்கிறோம் நம்புகிறோம் அதனால்தான் பிறர் சொல்லிதான் நம்மளுக்கு இதயம் இருக்கிறது என்பதை உணர்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இதயம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் உங்கள் இதயத்தை அன்பு இருக்கிறதா கேட்டுக்கள் எல்லாமே இதயம் இருக்கிறது கேட்டுக்கொள்ளும் இல்லையா அன்பு இருக்கிறார் இதயத்துல
இந்த விரல் எதிராக காட்டணும். சுட்டி காட்டுகிறது, குற்றத்தோடு சுட்டி காட்டுகிறது. வலியை பிறருடைய உள்ளத்தில் செலுத்துவதற்காக இந்த விரல் பயன்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தரங்கள் அனைத்து விரல்களாலும் பிறரை வளர்க்க வைக்க வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், பிறருடைய பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை பழத்தில் போட்டு அழுத்தக்கூடாது. பிறரை பழத்தில் போட்டு அழுத்த கூடாது. இயேசுவின் புகழ் இந்த இரண்டு கைகளும் உங்களுக்கு சாபமாக இருக்கக்கூடாது. என்னவாக இருக்கக்கூடாது? சாபமாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாம் வந்து நான் வந்து நின்றோடனே எல்லாம் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஆசீர்வாதமாக, எதுக்காக நான் கைகளை வைத்து ஆசீர்வாதம் பண்ணேன், எதுக்காக? அன்புக்குரியவர்களே, இந்த தரங்கள் பிறருக்கு நன்மை பயக்க வேண்டுமே தவிர தீமை பயக்க கூடாது. நீ நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமையை அடுத்தவர்களுக்கு செய்யாதே. அன்னை மரியாள் இரண்டாவது வார்த்தையாக என்னை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன், நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன். ஆக நம்முடைய அன்னை மண்ணுலகை சார்ந்தவர் அல்ல, மன்னரை சார்ந்தவர்களை அன்பு செய்கிறார். என்ன வார்த்தை? இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நாம் அனைவரும் குருவை சார்ந்தவற்றை நாட வேண்டும். ஏசாண்டவர் நற்செய்தியிலே சொல்றார், உங்களுடைய இதயம் விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடு நாடட்டும். அன்புக்குரியவர்களே, விண்ணுலகை சார்ந்தவற்றை நான் அப்படி என்றால் விண்ணுலகை சார்ந்தது அன்பு, மகிழ்ச்சி, பகிர்வு, சமாதானம். இவை அனைத்தையும் நீங்கள் கொண்டிருப்பதுதான் இந்த திருவிழாவின் முழுமை. அன்புக்குரியவர்களே, அடுத்த வார்த்தை அன்னை என்ன சொல்கிறார்? பாவிகளின் மனமாற்றத்திற்கான பரிகார செயலாக உங்களை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். பாவிகளின் மனமாற்றத்திற்கான பரிகார செயலாக உங்களை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். உங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். பௌரடிகளார் சொல்லுகிறார் என்னன்னு, உங்களுடைய ஆலயம், உங்களுடைய உடல் தூய் ஆவி குடிகொண்டிருக்கின்ற ஆலயம், உங்களுடைய உடல் தூய் ஆவியுடைய ஆலயம், நீங்கள் அதை எப்படி மரியாதை செய்கிறீர்கள்? உங்களுடைய உடம்பு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? ஒரு பையன் காலேஜில், சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். எதுக்காகனா, ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், அந்த பொண்ணு என்ன பண்ணா ஒத்துக்கல. அதனால என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா தூக்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் இவனை எதற்காக வாழ வைத்தார்? பிறரை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வதும், பிறரை அன்பு செய்வதும், கடவுளை அன்பு செய்வதுமாக அவர் படைத்தார். இவருடைய நோக்கம் என்ன? தன்னுடைய உடலை அவமரியாதை செய்தது, தன்னுடைய உடலுக்கு அவன் கொடுத்த மரியாதை சாவு, இந்த உடலுக்கு அவன் கொடுத்த மரியாதை சாவு. அன்புக்குரியவர்களே, உங்கள் உடலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்ன? கணவன் மனைவியை குடித்துவிட்டு அழிப்பது, கணவன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பது, அவமரியாதையோடு திட்டுவது, கெட்ட வார்த்தைகளால் பேசுவது. மனைவி மட்டும் சும்மா கிடையாது, மனைவி மட்டும் சும்மா கிடையாது, பொறுத்துல பொறுத்துல கரெக்டான வீட்டு தான். கணவன் ஒரு வார்த்தை சொன்னாக்கா மனைவி ரெண்டு வார்த்தை
கணவன் வந்து வாய் திறந்து குத்திட்டு இருவாரு. இந்த அம்மா ஒரு வாரத்தை சொன்னா பத்து வாரத்தை நின்னு நானும் பாக்குறவங்க அம்மா வந்து ஜெபமால சொல்றாங்க போல, அமைதியா ஜெபமால சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்க எப்படி முடிஞ்சு போவோம், கட்டளை போ கட்டல கட்டையில போ, அப்ப எப்படி எல்லாம் மண்ணுலாம் மாறிவிடுவோம். மண்ணுல அன்புக்குரியவர்களே, இதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. உங்களுடைய உடலுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள், அன்னை மேல்வகை சார்ந்தவர். அன்போடு வாழுங்கள், அன்போடு வாழுங்கள். உங்களுடைய வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தாதீர்கள். அடுத்ததாக, கடவுளின் பணியை செய்யும் பொழுது உங்களுக்கு துன்பம் அதிகம் வரும், ஆனால் கடவுளின் கீழே உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு துன்பங்கள் வரும், எவ்வளவு வேதனைகள் வரும், ஆனால் கடவுள் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி வாழ்வது, ஒரு தாயாக வாழ்வது, ஒரு அரவணைப்பு கொடுக்கின்ற ஒரு தாயாக வாழ்வது மிகப்பெரிய கடினமான ஒரு செயல். அதை மதிக்கிறோமா? எத்தனை எத்தனை வாட்டி பெண்கள் தின விழா கொண்டாடுறோம், தாய்மார்கள் தின விழா கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடி கடைசியில என்ன பண்ணுவாங்க, எல்லா கதையும் கேட்டு கடைசியில சீதைக்கு இவன் யாரும் கேட்டாங்க என்ன சொல்லுவீங்க, மாமான்னு சொல்லுவீங்க, சுத்தமான சொல்லுவீங்க. அன்புக்குரியவர்களே, அப்படியே நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். விடிய கதை கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பயனற்றதை தான் பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆக நாம் என்ன பண்ண வேண்டும், ஆண்களுடைய கிருபையாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருமாவை சொல்லுங்கள். உலகில் அமைதி மற்றும் சாத்தானின் ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். தினந்தோறும் ஜபமாலை சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம், ஒன்பது நாள் ஜபமாலை தான் நவநாள் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் செய்தும் ஜபமாலை சொல்லவில்லை என்றால் இந்த திருவிழா பயனற்றதாக இருக்கும். இது அன்னையின் அன்னையின் ஆலயம். இந்த அன்னையின் ஆலயத்தில் நீங்கள் எல்லாம் பக்தர்கள், அந்த பக்தி முயற்சி இருக்க வேண்டும். இத்தனை சுலபம் இருக்கு, எத்தனை சுலபம் இருக்கு பாருங்க. இந்த சுலபம் எல்லாம் என்ன, வெளிவிடமா கிடையாது, சிறை வெளிப்பாடா கிடையாது, நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற மரியாதை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் அவர் ஞாபகம். யாராவது சிறிய பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சரியான சிலை வாழ்வு சிலை வழிபாட்டு குடும்பமா இருக்கும். அதில் நீங்கள் கொடுக்கின்ற இந்த மரியாதை நம்முடைய தாயை சென்றடை, ஆண்டவரை சென்றடை. ஆக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், ஜபமாலை சொல்ல வேண்டும். கூடி ஜெபிக்காத குடும்பம் கூடி வாழா. ஆக நீங்கள் கூடி ஜெபியுங்கள், ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றோம், ஜபமாலை ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு வளமூட்டும் ஜபமாலையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்விலும் அதான். நான் கடைசியை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான் சாமியாரவர்களுக்கு முன்னாடி ஜபமாலை சொல்லுவேன், எப்படி ஜபமாலை சொல்லிட்டு இருக்கேன். அன்னை பல ஆபத்துகளில் இருந்து என்னை விடுவித்தார். பைக்ல ஒரு முறை ஸ்பீடா போயிட்டே இருக்கேன், ஒரு பூசைக்கு அவசரமா போகணும், எதிர்ப்பு லாரி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன், லாரி கடியில போயிருப்பேன். அன்புக்குரியவர்களே, நான் அன்று ஜபமாலை சொல்லாவிட்டால் இன்று நான் இந்த பீடத்திலிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. அன்று நான் ஜபமாலை சொன்னேன், என் அன்னை என்னை வழி நடத்தினான். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்விலே நான் தனிப்பட்ட முறையாக என்னுடைய அன்னைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, நான் உரிமை கொண்டாடுவேன், என்னை அன்னை என்று சொல்வேன். என் அன்னை உங்களுக்கும் அன்னையா, உங்களுக்கும் அவர் அன்னையாக வேண்டுமா? சிறுவையிலே ஆண்டவர் சொல்லிட்டார், இதோ உன் தாய் சொல்லிட்டார். அப்பவே நம்மெல்லாம் அந்த தாய்க்கு பிள்ளைகள். இருந்தாலும் உங்களுக்கு முழு உரிமை கொண்டாட வேண்டுமா, ஜெபமாலை சொல்லுங்க. அன்னை எந்த நேரத்தில் உங்களை காத்துக் கொள்வார், எந்த ஆபத்தில் உங்களை காத்துக் கொள்வார். ஆமென். அன்னைக்கு பாடல்